வணக்கம். முக்கிய செய்திகள். சட்டசபையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மறு ஆய்வு கூட்டம். நிவர் புயல் பாதிப்புகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை. அரசின் அனைத்து துறைகளின் கூட்டு முயற்சியால் அதிதீவிர புயலை எதிர்கொண்டு வெற்றி கண்டுள்ளோம். கூட்டு முயற்சியால் உயிர் சேதம் தவிர்ப்பு. முதலமைச்சர் நாராயணசாமி பெருமிதம். மத்திய ராணுவ அமைப்புகள், பேரிடர் மீட்புக் குழு உள்ளிட்ட அனைவருக்கும் முதலமைச்சர் நாராயணசாமி நன்றி தெரிவிப்பு. நிவர் புயல் கனமழையால் புதுச்சேரியில் ரூபாய் 400 கோடிக்கு சேதம். இடைக்கால நிவாரணமாக 50 கோடி கேட்டு மத்திய அரசிற்கு கடிதம். முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதற்கட்ட ஆய்வில் வாழைகள் சேதமடைந்து விவசாயிகள் பாதிப்பு. மேலும் சாலை பாதிப்பு, மீனவர்களின் பாதிப்பு குறித்தும் கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. அரசின் உத்தரவை ஏற்று நடந்து கொண்ட மாநில பொதுமக்கள் அனைவருக்கும் பாராட்டு. புதுச்சேரியில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருக்கும் காவல்துறையினருக்கும் துணைநிலை ஆளுநர் பாராட்டு தெரிவிப்பு. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பெருமிதம். நிவர் புயலால் 42 ஆண்டுகளுக்கு பின் புதுச்சேரியில் அதிக கனமழை. புதுச்சேரியில் அதிகபட்சமாக 30 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இது 24 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச மழையாக கணிப்பு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் புதுச்சேரியில் நவம்பரில் 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை. இதற்கு முன் 1978 32 சென்டிமீட்டர் மழை 24 மணி நேரத்தில் பதிவானது குறிப்பிடத்தக்கது. நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை கடற்கரை. கடல் சீற்றம் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. கடல் அலைகள் ஓய்ந்து அமைதியாக காட்சியளிப்பு. மேகமூட்டம் கலைந்து வெயில் வர துவங்கியது. பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். புதுவை கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை. புதுச்சேரியில் உள்ள வேல்ராம்பட்டு ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. புதுவையில் உள்ள ஏரிகளில் 21 ஏரிகள் முழுவதும் நிரம்பின. பொதுமக்கள் மகிழ்ச்சி. வில்லியனூர் அருகே தனியார் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து. பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைப்பு. மெஷின் மற்றும் மூலப்பொருட்கள் என சுமார் 1 கோடி அளவில் சேதம் அடைந்துள்ளதாக நிறுவனம் தெரிவிப்பு. தீ விபத்தின் காரணமாக அப்பகுதியில் இருள் சூழ்ந்ததால் பரபரப்பு. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் புதிய திருத்தேர் வெள்ளோட்ட விழா. முதலமைச்சர் நாராயணசாமி தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் நவம்பர் 27 தேதி நிலவரப்படி 16 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவினால் மொத்தம் 36,856 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவினால் உயிரிழப்பு இல்லாத நிலையில் மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 609 உயர்ந்துள்ளது. கொரோனாவினால் மருத்துவமனையில் 210 நபர்களும், வீட்டு கண்காணிப்பில் 304 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கனமழையின் காரணமாக பண்ருட்டி அடுத்த ஏரியில் 5,000 வாத்துகள் மழைநீரில் மூழ்கி இறப்பு. ஆந்திராவில் இருந்து வாங்கப்பட்ட 10,000 வாத்து குஞ்சுகள். வாத்து வளர்க்கும் தொழிலாளர்கள் ஏரிக்கரை பகுதியில் பட்டி அமைத்து வளர்ப்பு. முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படாததால் 5,000 மேற்பட்ட வாத்துகள் ஏரியில் அடித்து செல்லப்பட்டு இறப்பு. புதுச்சேரி ECR சாலையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள NR காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறப்பு விழா. கட்சித் தலைவர் ரங்கசாமி சிறப்பு பூஜை செய்து துவக்கி வைப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொடரும். NR காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி அறிவிப்பு. நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முனைப்போடு செயல்பட்டு வருவதாக தகவல்.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 82.61 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் 74.69 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை. விரிவான மேலும் புதிய செய்திகளை AMNTV யூடியூபில் இரவு செய்திகள் காணலாம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.